எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஷன் அப்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தொவினா தாமஸ் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மின்னல் முரளி, இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2019லேருந்து இந்த படத்தோடைய ஒர்க்கு போயிட்டு இருக்கு, ஆனால் இன்னமும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருக்கு. இந்த படத்தை அவங்க எடுத்தது என்னமோ தியேட்டருக்காக தான் எடுத்தாங்க, ஆனால் இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போது இந்த படத்தை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்தை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது இந்த ஒரு படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய ட்ரைலர் ரெடியாக இருக்குது, அது கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸே இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளை காலையில் 11 மணிக்கு இந்த மின்னல் முரளி படத்தோடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா மேம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுவும் ஒரு பேன் இண்டியா மூவி தான், 5 லாங்குவேஜில் வர வேண்டிய ஒரு படம். இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரதுனால இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த படத்தை டப் பண்ணி அவங்க ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மின்னல் முரளி படத்தோடைய ட்ரைலர் நாளை காலையில் 11 மணிக்கு வரப்போகுது. படத்தை டிசம்பர் 24ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அது வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மின்னல் முரளி படத்தோடைய ட்ரைலருக்கும் படத்துக்கும் எந்தளவுக்கு எதிராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.